நான் கூட அவங்களிடத்திலிருந்து கஜேந்திர மிமல் ஆகிய நான் கலைக்கிறேன். என்று மாலை ஒரு 4 மணியைப் போல மழை வீசியதால் எனது வீட்டு சதுரங்கள் எல்லாம் ரோட்டில் கிடந்தது. எனக்கு 7-5 பிள்ளைகளும் நானும் தேப்பனும் 7 பேர் இருக்கிறோம். இன்று வரைக்கும் எனக்கு இந்த வீட்டு திட்டம் தந்து இப்போ 1.5 வருடம் ஆகிட்டுது. எனக்கு 1 மாதத்தில் வீட்டு திட்டம் கட்டி முடிக்கணும்னு சொல்லி அவசரமாக அதை செய்து அந்த செய்து தரணும்னு சொல்லி முடிவெடுத்தவே, ஆனால் எனக்கு அது இடையில நிப்பாடு கிடக்கு. 7 லட்சம் தான் இந்த வீட்டு திட்டம்னு சொல்லி சை பிரேமதாசன் வீட்டு திட்டம்னு சொல்லி தந்தவே, எனக்கு அந்த வீட்டு திட்டத்துக்கு ஒரு தீர்வு எடுத்து எனக்கு அந்த வீட்டு திட்டத்தை கட்டித்தரணும். என்னோட கூட எனக்கு பிள்ளைகளும் 5 பிள்ளைகளும் பள்ளிக்கூடம் கொண்டு போகிற ஆவணம் முழுத்திலுமே எல்லாம் நனைஞ்சு கிடக்குது. நாளைய காலமே இந்த பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போகிற நிலைமை சூழ்நிலை பிள்ளையான நிலைமையில இருக்குது. இப்பயும் தண்ணியில் எல்லாத்தையும் துடைச்சி போட்டு தான் நாங்கள் 4-7 பேரும் இருக்கிறோம். இப்போ தான் நாங்கள் இரவு சாப்பாடு இப்போ தான் தண்ணியில் அடுப்பில் தண்ணி எல்லாம் அடுப்பு கிடந்து இப்போ நிலத்தில் மூட்டி சமைச்சு சாப்பிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு இந்த நிரந்தர வீட்டு இருக்கா கட்டி தருமாறு அரசாங்கத்தையும் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன்.